ஹை ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸ்ல பார்சியல் ஃபிராக்ஷன்ஸ் அதாவது பகுதி பின்னங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மாடல் ஒன்ல இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாடல் டூல இருக்கக்கூடிய ப்ராப்ளம், ஓகேவா? மாடல் டூ மாடல் த்ரீ அப்படிங்கறத பாக்கலாம். மாடல் ஒன்ல இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மூணு கொடுத்துருந்தாங்க. மூணு ஃபேக்டர் அதாவது லீனியர் ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா மூணு இருந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் இந்த இடத்துலயே எக்ஸ் பிளஸ் ஒன்னு எக்ஸ் மைனஸ் ஒன்னு எக்ஸ் பிளஸ் டூ அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சம்மு வந்து இல்ல. உங்களுக்கு வந்து ஒரு டைம் வந்து எக்ஸாம்ல ஹோட்டல் எக்ஸாம் இன்டீரியர் சம்மா கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது மாடல் ஒன்ல வந்து எப்படி எழுதணும்னா, ஸோ ஏ பை எக்ஸ் பிளஸ் ஒன்னு பிளஸ் பி பை எக்ஸ் மைனஸ் ஒன்னு பிளஸ் சி பை எக்ஸ் பிளஸ் டூ அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்டிருந்தீங்க, இந்த எக்ஸ் பிளஸ் ஒன்னு எக்ஸ் மைனஸ் ஒன்னு எக்ஸ் பிளஸ் டூ அப்படிங்கிறது அதாவது அதாவது கீழே தான் எடுக்கணுமா வரிசையாக தான் இருக்குமா அப்படிங்கிறது கிடையாது. எந்த கான்ஸ்டன்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கே நீங்கள் சி போடலாம், பி போடலாம், எது வேணாலும் பி கியூஆர் போடலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். அதேமாதிரி இங்கே கீழே டினாமினேட்டர் எழுதக்கூடிய வேல்யூ நீங்கள் எது வேணாலும் மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து எல்லாத்துக்குமே யூனிக்காக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஓகேங்களா? ஏவோட வேல்யூ பிஓட வேல்யூ டிஃபர் ஆகலாம். நீங்கள் எந்த கான்செப்ட் ஃபஸ்ட் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வேல்யூ வந்து மாறி வரும், சரி? அதனால ஒரு ப்ராப்ளம் கிடையாது, ஓகே. இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மாடல், ஓகேங்களா? செகண்ட் மாடலில் இதை பற்றின சம்போது எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்று அப்படிங்கிறத ஒரு குவாட்ரடிக் ஃபேக்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு குவாட்ரடிக் ஃபேக்டர் இருந்தாலும் சரி, இது வந்து மாடல் டூவில் போடணும். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா லீனியர் ஃபேக்டர்லாம் இருக்குது, சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம ஆசிட்டிஸ் மெத்தடில் கொண்டு வரணும். இந்த குவாட்ரடிக் ஃபேக்டரை மட்டும் நம்ம எப்படி எழுதணும்னா, இப்போ ஏ பை அதாவது இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு அப்படின்னு இருக்கிறதுனால இதை நம்ம எப்படி எழுதுனா, மேலே எடுத்துக்கும் போது ஏ எக்ஸ் பை பி டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு அப்படிங்கிற மாதிரி எழுதும், சரிங்களா? ஏ எக்ஸ் பிளஸ் பி. அப்போ வந்து அதுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற மாடல் வந்து ஏன்னு சொல்லி போட்டோம் இல்லையா, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஏ எக்ஸ் பிளஸ் பி அப்படிங்கிறது எழுதும். இதுதான் இதோட விஷயம், முக்கியமான விஷயம், ஓகேவா? ஸோ இது எங்கே இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி சப்போஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு இந்த இடத்துல இருக்கு சார் அப்படின்னா, நீங்கள் வந்து ஏ எக்ஸ் பிளஸ் பி போட்டுட்டு அதை எழுதினாலும் சரி, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கடைசியில் வரும்போது சார் சிஎக்ஸ் பிளஸ் பின்னு சொல்லி எழுதலாமா, தாராளமாக எழுதலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, ஓகேவா? அடுத்து பி கருத்து என்ன கான்செப்ட் எடுத்துக்கிறீங்கன்னா சி எடுத்துக்கிறீங்க, சி டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன்று பிளஸ் டி டிவைட் பை எக்ஸ் பிளஸ் டூ, ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இதை நம்ம பிரித்து எழுதியாச்சு. இதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறோம்னா எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா, ஸோ எக்ஸ் டிவைட் பை பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்று ஸோ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் பிளஸ் டூ விச் இஸ் ஈக்குவல் டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் பிளஸ் பி. இப்போ இந்த ரெண்டு டேமை எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அதோட எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் பிளஸ் டூ, அடுத்தது ப்ளஸ்ஸு சி இன்ட்டு இந்த டேம் இந்த டேமையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் பிளஸ் டூ ப்ளஸ் டி இன்ட்டு இந்த ரெண்டு டேமையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று. ஸோ ஹோல் டிவைடட் பை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ் பிளஸ் டூ அப்படிங்கிறது கிடைக்கும், சரிங்களா? ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் ஈக்குவல் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் வந்து ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். ஸோ ஏ எக்ஸ் பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் பிளஸ் டூ ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் பிளஸ் டூ ப்ளஸ் டி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல், அது எக்ஸுக்கு ஈக்குவல், ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏதாவது ஒரு டேமை வந்து நம்ம வந்து ஜீரோவாக்கி வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ் மைனஸ் ஒன்றுக்கு பதிலாக ஒன்றுன்னு போட்டிங்கன்னா டோட்டலாக இந்த டேம் ஃபுல்லாகவே ஜீரோ ஆயிடும். அதேமாரி இந்த டேம் ப்ளஸ் ஒன் போட்டிங்கன்னா இந்த டேம் ஃபுல்லாகவே ஜீரோ ஆயிடும். உங்களுக்கு வந்து வேல்யூ என்ன கிடைச்சதுன்னா சியோட வேல்யூ என்னங்கிறது கிடைச்சிடும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எதை வேணாலும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். சார் நான் இங்கே வந்து எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் டூன்னு சொல்லி போடுறேன் சார்னா இந்த டேர்மும் இந்த டேர்மும் கேன்சல் ஆகும், கேன்சல் ஆகிட்டு இது வேல்யூ என்னங்கிறது உங்களுக்கு டிஃபைன் ஆகும், சரிங்களா? அது மாதிரி எதை வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா ஃபுட் எக்ஸ் இட் இஸ் ஈக்குவல் டு ஒன்று எங்க அப்படிங்கிற மாதிரி போடுறோம். இப்படி போடும்போது என்ன ஆகும்னா இந்த டேம் டோட்டலாக இந்த இடத்துல ஒன்றுன்னு சொல்லி போடும்போது ஒன் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது என்ன ஆகும், டோட்டலாக ஜீரோ ஆயிடும். இந்த டேம் என்ன ஆகும்னா வேல்யூ கிடைக்கும் போது ஜீரோ ப்ளஸ் சி இன்ட்டு ஒன் பிளஸ் ஒன் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், டூ இன்ட்டு ஒன் பிளஸ் டூ அப்படிங்கும்போது த்ரீ ப்ளஸ் டி இன்ட்டு இந்த இடத்துல இந்த இடத்துல ஒன்று போட்டிங்கன்னா ப்ளஸ் ஒன் போட்டிங்கன்னா டோட்டலாக ஜீரோ ஆயிடும். இந்த இடத்துல எக்ஸுக்கு பதில் ஒரு ஒன்று. அப்போது சிக்ஸ் சி இட் இஸ் ஈக்குவல் டு ஒன்று, சியோட வேல்யூ ஒன் பை சிக்ஸ். இப்போ ஒரு வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல எக்ஸுக்கு பதில் மைனஸ் டூன்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகுமா, இந்த டேர்மும் இந்த டேர்மும் ஜீரோ ஆயிரும். இந்த டியோட வேல்யூ என்னங்கிறது டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா ஃபுட் எக்ஸ் இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூன்னு சொல்லி போடுறேன். மைனஸ் டூன் போடும்போது என்னாகுது, இந்த டேம் உங்களுக்கு ஜீரோ ஆயிடுது, ஜீரோ ப்ளஸ்ஸு அண்ட் இதுவும் ஜீரோ ஆயிடுது, ஜீரோ ப்ளஸ்ஸு. இப்போ இந்த இடத்துல மட்டும் வேல்யூ வருது டி இன்ட்டு மைனஸ் டூன்னு சொல்லி போடும்பொழுது மைனஸ் டூவோட ஸ்கொயரு ஃபோர் ப்ளஸ் ஒன்
இன்டூ மைனஸ் டூ மைனஸ் ஒன்னு அப்படின்னு சொல்லும்போது மைனஸ் த்ரீ இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அப்போ ஃபைவ் இன்டூ மைனஸ் த்ரீ அப்படின்னா மைனஸ் ஃபிஃப்டீன் டி இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ, டி இட் இஸ் ஈக்குவல் டு டூ பை ஃபிஃப்டீன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சது. சரியா? அப்போ ரெண்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு அடுத்த வேல்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கும். ஓகேவா? இப்போ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனா இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஜீரோன்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னா, எக்ஸுக்கு பதிலாக ஜீரோன்னு சொல்லி போட்டீங்கன்னா பி வந்து கிடைச்சிடும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சியோட வேல்யூ டியோட வேல்யூ இதெல்லாமே இருக்குது, அதனால நம்ம வந்து ஆல்டர்னேட் பண்ணுவோம். வேல்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளா போடுறதான், சரி இதுதான் போடணுங்கிற ஒரு இது கிடையாது. சரியா? ஒரு கம்பல்ஷன் கிடையாது. நம்ம வந்து ஒரு ஐடியா பண்ணி எப்படி போட்டால் எந்த வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத நம்மளே தான் அனலைஸ் பண்ணி போடணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல எப்படி சார் எக்ஸுக்கு பதில் ஜீரோ நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இந்த இடத்துல ஏ வந்து ஜீரோ ஆயிடுச்சுன்னா பியோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், மீதி சியோட வேல்யூ டியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? புட் எக்ஸ் இட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி போடும்போது ஜீரோ எங்க அப்படின்னு சொன்னோம்னா இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஜீரோ பிளஸ் பி அப்படிங்கிறது கிடைக்கும். ஜீரோ பிளஸ் பி ஸோ இன்டூ இந்த இடத்துல ஜீரோனா மைனஸ் ஒன்று இன்ட்டு டூ அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ மைனஸ் ஒன்று இன்ட்டு டூ பிளஸ் சி இன்ட்டு சிக்கு பதில் சியோட வேல்யூ போட்டுக்கோங்க. சிக்கு பதில் ஒன் பை சிக்ஸ் இன்ட்டு இந்த இடத்துல ஜீரோ போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஒன் இன்ட்டு டூ அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அப்போ டூ அடுத்தது பிளஸ் டி, டிக்கு பதில் நம்ம என்ன போடுறோம்னா இங்கே கிடைச்சிருக்க வேல்யூ போடுறது. டிக்கு பதில் டூ பை ஃபிஃப்டீன் இன்ட்டு இந்த இடத்துல ஜீரோ இந்த இடத்துல ஜீரோன்னு சொல்லும்பொழுது ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன்று போது அட்டோமேட்டிக் உங்களுக்கு மைனஸ் ஒன்று அப்படிங்கிறது கிடைக்கும். தென் எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன போடுறோம்னா ஜீரோ அப்படிங்கிறது. ஓகேவா? சரி, இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா மைனஸ் டூ பி பிளஸ் இது கேன்சல் பண்ணிங்கன்னா ஒன் பை த்ரீ பிளஸ் மைனஸ் டூ பை ஃபிஃப்டீன் இட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம்னா ஃபிஃப்டீன் அப்படிங்கிறத காமனாக எல்சிஎம் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபிஃப்டீன் அப்படிங்கும் போது மைனஸ் தேர்ட்டி பி அப்படிங்கிறது வரணும், ப்ளஸ்ஸு இங்கே வந்து ஃபைவ் டைம்ஸ் அப்படிங்கிறதுக்கு அப்போ ஃபைவால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபைவ் மைனஸ் டூ இட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறது கிடைக்கிறது. ஃபிஃப்டீன் அந்தான போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஜீரோ ஆயிரும். மைனஸ் தேர்ட்டி பி ப்ளஸ் த்ரீ இட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் த்ரீ டிவைடட் பை மைனஸ் தேர்ட்டி அப்படின்னு கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டென். இப்போ அந்த பியோட வேல்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பை டென் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஏவோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா வேறு எந்த வேல்யூவாவது போடணும்னா, இல்லை அதாவது நம்ம எந்த வேல்யூனாலும் போட்டுக்கோங்க, எக்ஸுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது ஒரு வேல்யூவை போட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம அந்த தெரிஞ்ச வேல்யூ பி சி டி இதெல்லாத்தையுமே அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதனால் வாட் எவர் இட் இஸ் சின்ன வேல்யூவை நம்ம எடுத்துக்கிறோம். சின்ன வேல்யூவை நான் ஒரு மைனஸ் ஒன்றுங்கிறது எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி ஒன்றை எடுத்துக்கிறதுனால மைனஸ் ஒன்று அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டிங்கன்னா சார் மைனஸ் ஒன்று தான் எடுத்துக்கணுமா அப்படிலாம் கிடையாது, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எந்த வேல்யூ வேணாலும் எடுத்தாலும் உங்களுக்கு ஈக்குவேஷன் வரும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம மைனஸ் ஒன்று போடும்பொழுது உங்களுக்கு மைனஸ் ஏ பிளஸ் பி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கும். இந்த இடத்துல மைனஸ் ஒன்றுன்னு போடும்பொழுது பாருங்கள் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் டூ. ஸோ ஆன்சர் என்ன வரும் பாருங்க, மைனஸ் டூ இன்ட்டு ஒன்னு. இப்போ மைனஸ் டூ இன்ட்டு ஒன்னு அப்படின்னு சொல்லும்போது எழுதிக்கலாம். அண்ட் தென் ப்ளஸ் சி, இப்போ இங்கே பியோட வேல்யூ கூட நம்ம எழுதிக்கலாம் ஒன் பை டென் அப்படின்னு. சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ ஒன் பை சிக்ஸு. இப்போ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன்றுன்னு போட்டிருக்கிறோம். இப்போ மைனஸ் ஒன் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஒன் ஆயிரும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன்னு இந்த இடத்துல மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ இன்ட்டு ஒன் அப்படிங்கிறது இங்கே கிடைக்கும், டூ இன்ட்டு ஒன். அடுத்து டியோட வேல்யூ போட்டுக்கோங்க, டியோட வேல்யூ டூ பை ஃபிஃப்டீன். ஸோ இன்ட்டு இந்த இடத்துல மைனஸ் ஒன்று போட்டோம்னா ப்ளஸ் ஒன் ஆயிரும். ஒன் ப்ளஸ் ஒன்று டூ, இந்த இடத்துல மைனஸ் ஒன்று போடும்பொழுது மைனஸ் டூன்றது கிடைக்கும். ஸோ டூ இன்ட்டு மைனஸ் டூ இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் இப்போ சிம்பிளை பண்ணுறோம். மைனஸ் ஏ ப்ளஸ் ஒன் பை டென் இன்ட்டு மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் பை த்ரீ. அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் டூ இன்ட்டு டூ இன்ட்டு ஃபோர் அப்படின்னு சொல்லும்போது மைனஸ் எயிட் பை ஃபிஃப்டீன். ஸோ அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னா மைனஸ் டென் ஏ ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் டூ டிவைடட் பை டென் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து என்னன்னா மைனஸ் ஆஃப் கீழே வந்து டிவைடில் ஃபைவ் அப்படிங்கிறது கிடைக்கும், ப்ளஸ்
1 by 3 minus 8 by 15, it is equal to minus 1. So minus ala multiply panni simplify panna, minus ala multiply pannumbodhu 10a minus 1 by 5 plus 1 by 3 minus 8 by 15 is equal to minus 1 kidaikum. So nama LCM edukom, LCM edutina 15 LCM a irukum. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த 15 த்ரீ டைம்ஸ் த்ரீயால மல்டிப்ளை பண்ணும்போது 3 × 10a மைனஸ் 1 பிளஸ் இங்க வந்து 3 அப்போனா 5 ஆல மல்டிப்ளை பண்ணோம் 5 மைனஸ் 8 இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 30a மைனஸ் 3 இங்கே அகைன் ஒரு மைனஸ் 3 இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 15. இந்த 15 நல்லா போய் மல்டிப்ளை. ஸோ 30a மைனஸ் 6 plus 15 it is equal to 0. So 30a plus 9 it is equal to 0. So 30 அது a மட்டும் வேணும்னா என்ன வந்தா மைனஸ் 9 பை 30 அப்படின்னு சொல்லலாம். ஏ ஓட வேல்யூன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 3 டிவைட் பண்ணீங்கன்னா 3 டைம்ஸ் இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 டைம்ஸ் அப்போ மைனஸ் 3 பை 10 அப்படிங்கிறது இந்த ஏவோட வேல்யூ. இப்போ ஃபைனலாக ரிசல்ட் எழுதணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபைனல் ரிசல்ட் எப்படி எழுதணும்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷனை அப்படியே அந்த இதை வந்து எழுதிட்டு இதுதான் ஃபைனல் ரிசல்ட் எழுதணும். எப்படி எழுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சம் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்டு எக்ஸ் பிளஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு, எதுக்கு ஈக்குவல்னா ஏஎக்ஸ் பிளஸ் பி பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. அப்போ ஏவோட வேல்யூனா மைனஸ் 3 பை 10 எக்ஸ் பிளஸ் பியோட வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி வந்து 1 பை 10 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. அடுத்தது பிளஸ் சி டிவைடட் பை சியோட வேல்யூ என்ன, சியோட வேல்யூங்கிறது 1/6. 1/6 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 பிளஸ் டியோட வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டியோட வேல்யூ 2/15. 2/15 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 2. ஓகேவா? ஸோ இதை வந்து திரும்பவும் நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி சிம்பிள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா பாருங்க அந்த 10 கீழே கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வரும்போது இது எப்படி எழுதலாம்னா 1 − 3x டிவைடட் பை 10 × x² + 1. அதுக்கப்புறம் இந்த 6 கீழே இறக்கிக்கோங்க 1/6 × x − 1 பிளஸ் 2/15 × x + 2 அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் வரும். சரிங்களா? இதுதான் வந்து 5 மார்க்கில் கேட்கக்கூடிய இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இந்த வேல்யூ அப்ளை பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த ஆன்சர் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க, ரிசல்ட் போடும்போது இந்த ப்ளஸ் மைனஸ் எல்லாம் பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா ஓகே. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து செகண்ட் மாடல் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லைங்களா. ஓகே, அடுத்து வந்து தேர்ட் மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் மாடல் மட்டும்தான் டிஃபைன் பண்ணுது. அந்த மொத்தமாக 3 மாடல் தான் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்போஸ் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்துச்சு, ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இல்லாமல் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்துச்சுன்னா அதை வந்து எப்படி நம்ம வந்து பார்ட்டல் ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நாளே 4 மெத்தட் தான். கொஞ்சம் டீப்பாக இதில் கூட சம்ம வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த 4th சம் பாருங்க, இது வந்து மாடல் 3. ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து இருக்கக்கூடியது இந்த ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் கியூப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதே ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் 4 எத்தனை இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்கும் இதே மெத்தட் தான். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியதை எப்படி எழுதுறது? சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ஃபேக்டர்ஸோட ஸ்கொயரு கியூபு இந்த மாதிரி வரக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம இப்படி பிரித்து எழுதி போட, ஏன் சார் இப்படி பிரித்து எழுதலாமா? எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு பிரித்து போடலாமா அப்படின்னு போட முடியாது. போட்டால் உங்களுக்கு ரிசல்ட்டு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்காக இதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம்னா பாருங்க, ஃபர்ஸ்ட்டு ஏ பை இதில் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ் மைனஸ் 1ங்கிற ஒரு ஃபேக்டர் எடுத்துக்கிறீங்க. அடுத்தது பி பை எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற இன்னொரு ஃபேக்டர் வந்து எடுத்துக்கிறீங்க. அடுத்தது சி பை எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் கியூப் அப்படிங்கிற இந்த மெத்தடில் இந்த ஃபேக்டர் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? எக்ஸ் மைனஸ் 1 தனியாகவும் மைனஸ் 2 தனியாகவும் மைனஸ் 3 தனியாகவும் எடுத்துங்க. இதுதான் வந்து மாடல் 3. ஓகேவா? நைஸ். இப்போ வந்து என்ன பண்ணோம்னா இது நம்ம எல்சிஎம் எடுக்கும். எல்சிஎம் எடுக்கும்பொழுது காமனாக பாருங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் கியூப் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி எக்ஸ் மைனஸ் 1ங்கிறது இருக்குது. அப்போ இங்கே என்ன ஆகும்னா மல்டிப்ளை ஆகும்னா என்ன ஆகும், எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது மல்டிப்ளை ஆகும். இந்த இடத்துல 2 இருக்கு, ஸோ அதனால எக்ஸ் மைனஸ் 1 மட்டும் மல்டிப்ளை ஆகும். இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் கியூப் இருக்கனால இதில் சி மட்டும் போட்டுக்க வேண்டியதான். ஸோ எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் கியூப் அப்படிங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய வந்து டினாமினேட்டர் ஈக்குவல் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நியூமினேட்டரை ஈக்குவல் பண்ணு. ஸோ ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 பிளஸ் சி இட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும்.
ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஏபிசியோட மூணு வேல்யூ அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா எக்ஸுக்கு பதிலாக ஒன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இந்த டைம் ஜீரோ வரும், இந்த டைம் ஜீரோ வரும், இதோட வேல்யூ என்னங்கிறது உங்களுக்கு ஈஸியாக அட்மிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் பிரச்சனை வரும், சரியா? ஓகே, கூட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா ஒன்று எங்க அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு ஜீரோ ஆயிருது, இந்த டைம் ஜீரோ ஆயிருது, பிளஸ் சி இட் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்து ஒன்னு அப்படிங்கிறது கிடைக்கும். விச் இஸ் சிம்பிள், சியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், என்னது ஒன் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது எந்த வேல்யூ போட்டாலுமே நம்மளுக்கு வந்து இங்கே கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுனால நம்மளா ஒரு வேல்யூ அசைன் பண்ணி ஈக்குவேஷனாக கொண்டுட்டு வரணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷன் ஏ பி மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ நீங்கள் எது போட்டாலும் இதை ஜீரோ ஆக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் ஃபஸ்ட்டு தான் சொல்லும் போது நான் ஃபஸ்ட்டு மாடல் நடத்தும் போதே சொன்னேன் எக்ஸுக்கு பதில் நான் ஃபஸ்ட்டு ஜீரோ அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஜீரோன்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னு என்ன ஆகுதுன்னா ஏ இன்ட்டு மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் சியோட வேல்யூ போட்டுக்கோங்க, இடத்துல ஜீரோன்னு சொல்லி வந்துடும். ஓகேவா. இப்போ மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஒன்று, அப்போ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைச்சது. ஈக்குவேஷன் ஒன்றுன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வேற ஏதாவது ஒரு வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் சின்ன வேல்யூ போடுங்க, மேக்ஸிமம் ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ரெண்டு அந்த மாதிரி ஏதாவது போடுங்க, சரியா? இப்போ எக்ஸுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன்னா மைனஸ் ஒன்று அப்படிங்கிற மாதிரி போடுறேன். மைனஸ் ஒன்று போடும்பொழுது பாருங்க ஏ இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் சியோட வேல்யூ ஒன்று இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். அப்போ என்ன வரும்னா ஃபோர் ஏ அடுத்தது மைனஸ் டூ பி இந்த ஒன்று அந்தாண்டு போச்சுன்னா மைனஸ் ஒன் ஆகும், இட் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு மைனஸ் டூ அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோம். ஓகேங்களா. ஸோ இது ஈக்குவேஷன் டூ அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சால்வ் பண்ணுங்க. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா சரிங்க ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னுங்கிறதுக்கு, செகண்ட் ஈக்குவேஷனை இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒன்று ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஃபோரால் மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா செகண்ட் ஈக்குவேஷனில் டூவால் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ எது ஈஸியாக இருக்கும் அந்த பண்ணுங்கள். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனை டூவால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ டூவால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்னா டூ ஏ டூ ஏ மைனஸ் டூ பி இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ அப்படிங்கிறது கிடைக்கும், சரிங்களா? சரி, இப்போ இந்த இது என்ன பண்ணுறனா அப்படி எழுதிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷனை ஃபோர் ஏ மைனஸ் டூ பி இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா அட்ராக்ட் பண்ணும்போது சைனை மாற்றுங்க, மைனஸ் இது வந்து என்ன ஆகும் ப்ளஸ் தான், இது கேன்சல் ஆகிடுது. கேன்சல் ஆகிடுச்சுன்னா டூ ஏ மைனஸ் ஃபோர் ஏன்னா உங்களுக்கு மைனஸ் டூ ஏ இட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும்னா ஜீரோ அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சலாம், ஜீரோ அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஒன்றில் கொண்டு போய் அப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா ஜீரோ மைனஸ் பி இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று, அப்போ பியோட வேல்யூ வந்து உங்களுக்கு ஒன்று அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போது ஏபிசி மூணு வேல்யூ கண்டுபிடிச்சதுக்காக ஃபைனலாக ஆன்சர் பண்ணதெல்லாம் பாருங்கள் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் கியூப் அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்னா ஏ ஜீரோ டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் பிக்கு பதில் ஒன் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சியோட வேல்யூ அகைன் ஒன் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் கியூப் அப்படிங்கிறது எழுதிக்கலாம். ஸோ ஏவோட வேல்யூ ஜீரோ அப்படிங்கிற டோட்டல் வேல்யூ ஃபுல்லாகவே ஜீரோ ஆயிடும். அதனால் இது எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் தான் ஒரு கியூப் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம், சரிங்களா? இப்போ இந்த மெத்தட் எல்லாமே தான், இது எல்லாமே மூணு மெத்தட் தான், மூணு மாடல் தான் இருக்கு. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா எல்லா சம்மையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி போடலாம். ஹோம்ஒர்க் ஒரு ரெண்டு சம் கொடுக்குறேன், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு மாடல் மட்டும் கொஞ்சம் ரெண்டு மூணு சம்மு மட்டும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும், அதை மட்டும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் நடத்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.